நீட் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது 2 வாரங்களில் பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் நீட் தேர்வு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரிய வழக்கு ஜூலை 8 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் ஏற்பட்ட முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய கோடைகால விடுமுறை அமர்வில் நடைபெற்றது. மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீட் தேர்வு குளறுபடிகளால் 24 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவ நடைமுறைகளில் சிக்கல்கள் எழுந்திருப்பதாகவும் கூறினார். தேசிய தேர்வுகள் முகமையின் கருத்துக்களை அறியாமல் உத்தரவிட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் நீட் தேர்வு விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனு மீது 2 வாரங்களில் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வு தொடர்பான முந்தைய வழக்குகள் ஜூலை 8 ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அன்றைய தினம் இந்த வழக்கும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்றும் கூறி வழக்கை ஜூலை 8 ஒத்திவைத்தனர். அதேபோல் நீட் தேர்வில் முறைகேடுகள் தொடர்பாக டெல்லி உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரி தேசிய தேர்வுகள் முகமை மனு தாக்கல் செய்திருந்தது. மற்ற வழக்குகளுடன் இந்த வழக்கும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்று கூறி ஜூலை 8 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.